பிறகுதான் நான் வெளியில வந்து 5 பைசா 3 பைசா புத்தகம் இருந்தது. மனம் ஏன் ஒளிய வேண்டும், கடவுள், இதெல்லாம் நிறைய புத்தகங்கள், அந்த சின்ன புத்தகம்லாம் கொண்டு வந்தேன். அப்புறம் தான் அது உபிதெல்லாம் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையரசர் இருந்தது, அந்த பிள்ளையரசின் கீழே ஆணவடி வச்சுட்டேன், அது உடஞ்சு ஊரில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா அம்மாவுக்குலாம் அதெல்லாம் இளமை காலம், ஒரு காலம். அது வரைக்கும் பாலாசாவலன் சொன்ன மாதிரி நானும் எங்கள் வீட்டில் விடுதிக்கு போகிற போதே எங்கள் அம்மா, இது முருகன் கோயில் விபூதி, இது பழமல கருப்பு விபூதி, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இருட்டில் போனால் இந்த விபூதி வச்சுக்க, காலையில் எந்திரிச்ச உடனே ராமர்கள் வச்சு இதை வச்சுக்க, இதெல்லாம் எங்களுக்கு பீரியட், கடவுளை பீரியட் போட்டு கொடுத்தவங்க எங்கள் அம்மா எனக்கு. சாயங்காலம் என்ன விபூதி வைக்கணும், காலையில் நான் அதை வச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ தான் பெரியார் 1910 பதிவு பண்ணியிருக்கேன், 2G புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். என்ன சொன்னார் என்றால், ஐயாட்ட போய், ஐயா நீங்கள் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியே போன சொல்கிறீங்க, சரிதான் கொள்கை ரீதியாக, ஆனால் அப்படி போக முடியாதுன்னார். ஐயாவுக்கு புரியல, ஏன் போக முடியாதுன்னு கேட்டார். இல்லைங்க, அப்படிதான் சட்டம் எழுதி வச்சிருக்கிறான். ஏன்னா இந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யார் இந்து என்று கேட்டால், ஐயா அப்புறம் அதுக்கு போய் கிண்டல் பண்ணார், ஏன்டா கோழி எதுன்னு கேட்டால், எது கொக்கு இல்லையோ, எது மாடு இல்லையோ, எது இப்படிலாம் சொல்லுவீங்களாடான்னு கேட்டார் பெரியார். அப்போ என்ன சொன்னார், இந்து சட்டத்தில் இன்னும் என்ன இருக்குன்னா, யார் கிறிஸ்தவர் அல்லவோ, யார் இஸ்லாமியன் அல்லவோ, யார் பர்சியன் அல்லவோ, யார் யூதன் அல்லவோ, அவர்கள் எல்லோரும் இந்து. ஐ கன்னாட் எஸ்கேப். நானே நினைச்சனா கூட வெளியே வர முடியாது. நீ கிறிஸ்டின் இல்ல, முஸ்லீம் இல்ல, பர்சியன் இல்ல, நான் சொல்றேன் நீ இந்துன்றான், அவன் சொல்றான் நான் இந்துன்னு. இப்போ நான் இந்துவாக இருக்கிறதுக்கு முடியல, லிங்காயத்து வழக்கு போட்டாங்க. என்னுடைய உதவியாளர் ரோச்சு மூலமாக வந்துட்டு இருக்க வண்டியை நிறுத்தி என்கிட்ட கொடுத்தார். அவசரமாக கோவை ராமசன் பேசினார், கோவை ராமசன் பேசினார். என்னண்ணா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை, இந்த மாதிரி விளாங்குறிச்சிங்கிற ஒரு இடத்துல தர்மசாஸ்திராங்கிற ஒரு கல்விக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடந்தது, அதை கண்டிக்கிறதுக்காக நாங்கள் 100 தோழர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு விட்டாங்க, அதை கூட நான் விட்டுட்டேன், ஆனால் இப்போ ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் 5 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொன்னேன், வண்டியை நிறுத்திட்டு முதலமைச்சர் அரசு முதலமைச்சர்கிட்ட பேசினேன், 6 மணிக்கு வெளியே விட்டாங்க. அதோட எனக்கு மன நிறைவடையில, என்னமோ ஒரு அசாத்திய துணிச்சதான் எனக்கு இருக்க பிரியாணி தெரில. நேராக ஆசிரியருக்கு ஃபோன் அடித்தேன், அடித்து, ஐயா இந்த மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதை ரிலீஸ் பண்ணியாச்சு, ஆனால் இதை இந்த தர கல்விக்கூடங்களில் இந்த மாதிரி பண்ணுறதையும் இந்த மாதிரி நடக்கிறதையும் நீங்கள் கண்டித்து ஒரு அறிக்கை கொண்டு வந்தேன். சுபவி வந்துட்டு இருக்காரு உள்ள, அப்பதான் உள்ளுக்கு வந்துட்டேன். சரிங்கய்யா பார்த்துக்கணும், நான் கவனிக்கிறேங்கன்ட்டார். பச்சையா சொல்லணும்னா நமக்குள்ள பேசுனா சுபவி அவர்களுக்கே ஐயப்பாடு, அறிக்கை வருமா சொல்லிட்டீங்களா அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் காலை ஆசிரியரிடம் இருந்து மிக தெளிவான அறிக்கை வந்திருந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், காவியை எதிர்ப்பதற்கு எல்லா கருப்பும் ஒரு இடத்துல வந்து சேர வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. அதற்கான அறிகுறியை தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயாவர்களே நேற்று தொடங்கியிருக்கிறார் என்பதற்காக இந்த மேடையில் இருந்து அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கருப்பு, சிகப்பு, நீலம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும். 96 வயது வரை வாழ்ந்து ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் பெரியார் என்கின்ற பேரொழியை மட்டுமே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உலகத்திற்கு பரப்பி புகழ்வாழ் வாழ்ந்த தோழர் ஐயா ஆனைமுத்து அவர்களுடைய இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெரும் பேராக கருதுகிறேன். அதிலேயும் குறிப்பாக ஒரு பெரியாருடைய பெருந்தொண்டன், அவர் கொள்கையை பற்றி நடப்பவன் என்கின்ற அந்த எல்லையை கூட தாண்டி, கொள்கை எல்லையையும் தாண்டி, பூகோள ரீதியாக அவரும் நானும் ஒரே மாவட்டத்தில் மண்ணில் பிறந்தவர்கள் என்கின்ற அந்த உணர்வோடு, ஒரு தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஒரு மகன் எப்படி செய்வானோ அந்த உணர்வோடு இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அவருக்கும் எனக்குமான தொடர்பு நீண்ட நெடிய தொடர்பு. தொடர்ந்து சிந்தனையாளனை வாசித்து வருகிறவன். டெல்லிக்கு வருகிற போதெல்லாம் என்னுடைய இல்லத்திற்கு வருவார், நீண்ட நேரம் பேசுவோம். 10க்கும் 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் அவரோடு நான் பங்கேற்றிருக்கிறேன். அவரை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம், மணித்துளிகள் போதாது. ஆனால் ஒன்றிரண்டை நான் குறிப்பிட்டு சொல்லி அவருடைய ஆளுமையை நான் படம் பிடிக்க எண்ணுகிறேன், விளைகின்றேன். தன்னுடைய 93வது பிறந்த நாளில், பிறந்தநாள் நிகழ்வில் தந்தை பெரியார் அவர்களுக்கு நடைபெற்ற அந்த விழாவில் திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகிகளில் ஒருவர் பேசினார், ஐயா நீங்கள் கண்ட கனவு நிறைவேறிவிட்டது, உங்களுடைய ஆட்சி வளர்ந்து விட்டது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கு சட்டம் கூட கொண்டு வந்து விட்டார்கள், கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணா, இது பெரியாருக்கு காணிக்கை என்று இந்த அரசாங்கத்தை சொல்லிவிட்டார், உங்களுக்கு முதுமை வந்து விட்டது, இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பேசிவிட்டார். பெரியார் அதற்கு பதில் சொன்னார், இங்கே தோழர் என்னை ஓய்வெடுக்க சொன்னார், காலையில் 2 இட்லி சாப்பிட்றேன்,
காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு தேநீர் குடிக்கிறேன், மதியானம் கையளவு புலால் உணவு சாப்பிட்றேன், ராத்திரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன், இவையெல்லாம் நான் சாப்பிடுவதற்கு, நான் உடுத்துவதற்கு, உண்ணுவதற்கு எங்கோ ஒரு தொண்டன், தோழன், சூத்திரன், பஞ்சமன் உழைத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இழிவு தீங்குகிற வரை, அவனுடைய இழிவு தீருகிற வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் பெரியார். பெரியார் சொன்ன அந்த வாசகம், அந்த வரையறை முழுக்க முழுக்க 100% பொருந்தி வருகிற வாழ்க்கை ஒருவருக்கு உண்டென்றால் அது நம்முடைய ஐயா ஆணைமுத்து அவர்களுக்குத்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் அண்ணா முதலமைச்சராகி அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். தனக்கு ஏற்பட்ட புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுப்பதற்காக என்ன காரணத்தினாலோ பெரியார், ஐயா பெரியார் விடுதலையில் இப்போதெல்லாம் எனக்கு மன சலிப்பு வந்து விட்டது, சோர்வாக இருக்கிறேன், ஏன் வாழ வேண்டும் என்கிற வண்ணம் கூட வந்து விட்டது என்று எழுதிவிட்டார். இந்த செய்தியை அமெரிக்காவில் இருக்கிற அண்ணா கேள்விப்பட்டு பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அது எல்லோருக்கும் தெரிந்தது தான், உங்களுக்கு ஏன் மனசனிப்பு, உங்களுக்கு ஏன் சோர்வு வர வேண்டும். எனக்கு தெரிந்த உலகத்தில் இரண்டு பெரிய புரட்சிகள், ஒன்று பிரெஞ்சு புரட்சி, இன்னொன்று ரஷ்ய புரட்சி. இந்த இரண்டு புரட்சியையும் நிகழ்த்தி காட்டுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு ஒரு தத்துவத்தை ஒரு தலைவன் ஒரு தலைமுறையில் ஒரு நூற்றாண்டில் கொண்டு வந்தான். அந்த தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டில் வந்த இன்னொரு தலைவன் தான் நிறைவேற்றி காட்டினான். எனவே தத்துவத்தை சொல்லுவதற்கு ஒரு தலைவன் ஒரு நூற்றாண்டில் பறக்கிறான், அந்த தத்துவம் தத்துவத்தோடு நின்று விடுகிறது. ஆனால் அந்த தத்துவத்தை அரியணையிலே ஏற்றுவதற்கு இன்னொரு தலைவன் அடுத்த நூற்றாண்டில் தேவைப்படுகிறான். அப்போதுதான் அந்த தத்துவம் வெற்றி பெற்று புரட்சியாக வெடிக்கிறது, மலர்கிறது உண்மை என்று சொன்னார். பிரெஞ்சு புரட்சி என்று சொன்னால் வால்டேர் ரூசோ, இருவேறு நூற்றாண்டுகள், இருவேறு சித்தாந்தங்கள். அதே போல மார்க்ஸாக இருந்தாலும் லெனினாலும் இரண்டு வேறு நூற்றாண்டுகள். சித்தாந்தத்தை தந்தவர் மார்க்ஸ், அரியணையிலே ஏற்றுவது லெனின் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார், எனக்கு தெரிந்து ஒரே ஒரு நூற்றாண்டில் ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவம் அரியணை ஏறுவதை கண்ணால் பார்த்த ஒரே ஒரு தலைவன் நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு ஏன் மனசன் என்று சொன்னார். அப்படி பார்த்த அண்ணா பார்த்த பார்வை உலக தலைவர்களில், உலக புரட்சியாளர்களில் ஒருவர் என்று பார்த்தார் பெரியார். அந்த பெரியார் பேரறிஞர் என்று ஒருவரை குறிப்பிட்டார் என்றால் அது நம்முடைய ஐயா ஆணைமுத்தவர்கள் தான் என்பது எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய பெருமை. இதை விடவா நாம் புகழஞ்சலி செலுத்தி விட முடியும். இன்னொன்று சொன்னார், எனக்கு தெரிந்து ஐயா அவர்களுடைய தலையங்கத்தில், அவருடைய கட்டுரையில் மிக உருக்கமாக இருக்கிற இரண்டு மூன்று கட்டுரைகளை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஏடி பன்னீர்செல்வம் மறைந்தபோது எழுதினார், அது மிக உருக்கமானது. அதே போல மறைமலை அடிகளுக்கு எழுதினார், உங்களை நான் தூஷித்திருக்கிறேன், உங்களை நான் திட்டியிருக்கிறேன், உங்களை விமர்சித்திருக்கிறேன், அவையெல்லாம் இன இழிவு ஒழிய வேண்டும் என்பதற்காக, வெறும் தமிழால் ஒன்றும் செய்துவிட முடியாது சொன்னேன், இப்போது தமிழை காப்பாற்ற வேண்டும், என்னை அருள்ந்து அருள்கூர்ந்து என்னை மன்னித்து வாருங்கள், நம்ம போராட்டத்தை போலான்னு சொன்னார். அதற்கு பிறகு அவர் எழுதிய மிக உருக்கமான தலையங்கம் தன்னுடைய துணைவியார் மறைந்தபோது, அம்மையார் நாகம்மை மறைந்தபோது எழுதினார். என்னுடைய சுகம் போயிட்டு என்று சொல்லுவேனா, எனக்கு இருந்த ஒரே பெருமை புகழ் போயிட்டு என்று சொல்லுவேனா, எல்லாம் போயிட்டு என்று கலங்குகிறேன், ஆனால் பொது வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரு தடையும் நீங்கிவிட்டது என்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு தலைவர் உலகத்திலேயே பெரியார். மனைவி இறந்த போது சொத்து போயிட்டா சுகம் போயிட்டா என்று கவலைப்படவில்லை, இந்த தமிழ் சமுதாயத்திற்கு நான் தொண்டாற்ற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இருந்த ஒரு தடை போயிட்டு என்று சொன்ன ஒரு மகா உன்னதமான தலைவன் பேரறிஞர் அந்த பெரியார். திருச்சி மருத்துவமனையில் காசநோயால் பாதிக்கப்பட்டு அனைமுத்து ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது இவரே கொண்டு போய் பணம் கொடுத்து அந்த தலைமை மருத்துவரை கூப்பிட்டு, அனைமுத்து எனக்கு சொத்து, என் இயக்கத்திற்கு சொத்து, அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னார் என்றால் இதைவிட ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு பெருமை என்னவாக இருக்க முடியும். நானோ அண்ணன் நாகநாதன் அவர்களோ அல்லது அண்ணன் குளத்தூர் மணி அவர்களோ அல்லது ஆழியோ அல்லது இங்கே இருக்கிற வாலாச வல்லவனோ அம்மாவோ நாங்கள் எல்லாம் பேசலாம். நான் சொல்வது பேரறிஞர் அண்ணா பாராட்டினார், பெரியார் பாராட்டினார், பெரியாரை போலவே வாழ்ந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு செம்மாந்த வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய சிறு வயதில் ஒரு கல் விழுந்தது என்றால் இந்த இந்த மலரை கூட இப்போ பார்த்தேன். 1973 நான் 6வது படித்துக் கொண்டிருக்கிறேன் பாடாலூர் என்ற ஊரில். அதனால் முத்துசாமி என்பவர் பெரியார் குடில் நடத்தினார், அதிலே நான் படித்தேன். அது வரைக்கும் பாலாசாவலன் சொன்ன மாதிரி நானும் எங்கள் வீட்டில் விடுதிக்கு போகிற போதே எங்கள் அம்மா இது முருகன் கோயில் விபூதி, இது பழமல கருப்பு விபூதி, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இருட்டில் போனால் இந்த விபூதி வச்சுக்க, காலையில் எந்திரிச்ச உடனே ராமர்களை வச்சு இதை வச்சுக்க, இதெல்லாம் எங்களுக்கு பீரியட், கடவுளை பீரியட் போட்டு கொடுத்தவங்க எங்கள் அம்மா எனக்கு. சாயங்காலம் என்ன ஊதி வைக்கணும் காலையில் நான் அதை வச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ தான் பெரியார் 1913 பதிவு பண்ணியிருக்கேன், 2G புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். 1973 அநேகமாக பாடாளருக்கு பிறகு, அதுக்கு பிறகு கடைசி உரை தான், அதுக்கு பிறகு இறந்து போயிடுறார். அந்த உரை எனக்கு சம்பந்தப்பட்ட உரை, அதுக்கு பிறகு தான் நான் வெளியில் வந்து 5 பைசா 3 பைசாவுக்கு புத்தகம் இருந்தது. மனம் ஏன் ஒழிய வேண்டும்,
கடவுள் உன் இதெல்லாம் நிறைய புஸ்தகங்கள் அந்த சின்ன புஸ்தகம்லாம் கொண்டு வந்தேன். அப்புறம் தான் அது விபத்தில் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையரசர் இருந்தது, அந்த பிள்ளையரசின் கீழே ஆணவடி வச்சுட்டேன், அது உடஞ்சி ஊரில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா அம்மாவுக்கெல்லாம் அதெல்லாம் இளமை காலம், ஒரு காலம். இது என்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு மாறுதலுக்கு காரணம் 1973 பெரியார் பேசிய பேச்சும் அங்கே வெளியே விற்பனை செய்த நூல்களும். அப்போ தான் அவர் பேசினார், இந்து மதத்தை விட்டு எல்லோரும் வெளியே வாருங்கள், உங்களுக்கு மதம் எது என்று கேட்டால் நாத்திகர் என்றும் பகுத்தறிவாதம் என்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன சொல் அந்த பேச்சு, அதை தான் பேசினார். அதிலே முரண்பட்டார். முரண்பட்டார்னா அதில் வியாக்கியானம் கொடுத்தார் தோழர் ஆணைமுத்து அவர்கள். என்ன சொன்னார் என்றால், ஐயாட்ட போய், ஐயா நீங்க வந்து இந்து மதத்தை விட்டு வெளியே போன சொல்றீங்க, சரிதான் கொள்கை ரீதியா, அப்படி போக முடியாதுன்னா. ஐயாவுக்கு புரியல, ஏன் போக முடியாதுன்னு கேட்டார். இல்லைங்க, அப்படிதான் சட்டம் எழுதி வச்சிருக்கிறான். ஏன்னா இந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யார் இந்து என்று கேட்டால், ஐயா அப்புறம் அதுக்கு அப்புறம் கிண்டல் பண்ணார், ஏன்டா கோழி எதுன்னு கேட்டா, எது கொக்கு இல்லையோ, எது மாடு இல்லையோ, எது இப்படிலாம் சொல்லுவீங்களாடான்னு கேட்டார் பெரியார். அப்ப என்ன சொன்னார், இந்து சட்டத்தில் இன்னும் என்ன இருக்குன்னா, யார் கிறிஸ்தவர் அல்லவோ, யார் இஸ்லாமியன் அல்லவோ, யார் பர்சியன் அல்லவோ, யார் யூதன் அல்லவோ, அவர்கள் எல்லோரும் இந்து. ஐ கேனாட் எஸ்கேப். நானே நினைச்சா கூட வெளியே வர முடியாது. நீ கிறிஸ்டின் இல்ல, முஸ்லீம் இல்ல, பர்சியன் இல்ல, நான் சொல்றேன் நீ இந்துன்றான், அவன் சொல்றான் நான் இந்துன்னு. இப்ப நான் இந்துவா இருக்கிறதுக்கு முடியல, லிங்காயத்து வழக்கு போட்டாங்க. கர்நாடகத்தில் இருக்க லிங்காயத்துக்கு ஒரு பெரிய சமுதாயம், வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, சமூகத்தில் அங்கீகாரம் தாழ்ந்த ஜாதியெல்லாம் கிடையாது. எங்களுக்கும் இந்து மதத்துக்கு சம்மந்தம் இல்லை, எங்களை விடுன்னு கேட்டான் சுப்ரீம் கோர்ட், முடியாதுன்றிச்சு. ஏன்னா அப்புறம் தான் இந்துத்துவா வே ஆஃப் லைஃப் சுப்ரீம் கோர்ட். இப்போ இனிமேல் நம்ம ஏதாவது உள்ளபடியே ஏதாவது செய்யணும்னா, ஏதாவது உள்ளபடியே செய்யணும்னா, இந்த காவிரிலேருந்து வெளியே வரணும்னா, இந்த 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 அயோக்கியத்திலேருந்து வெளியே வரணும்னா, இனிமேல் இந்து சட்டத்தை மாற்றி என்ன சொல்லணும்னா, யாராரெல்லாம் இந்து இல்லைன்னு சொல்ல விரும்புகிறீங்களோ, பஞ்சமன்னா பஞ்சமாக நான் வெளியே போயிடுறேன், சூத்திரனா சூத்திரனா வெளியே வந்துடுறேன், லிங்காயத்தனா என்னையா நீ இந்துன்னு போட்டு கட்டிக்கன்னு கேட்கணும். அப்படி கேட்டுக்கிற காலம் வருமானால் அது நம்முடைய ஐயா ஆணையத்து அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாகும். அதை செய்தவர் ஐயாட்ட போய், பெரியார்ட்ட போய், இப்படி இருக்கீங்க சட்டம் நுணுக்க இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முறை பேசினார். அதுவும் இல்லை, ஐயாட்ட சொன்னாரா, ஐயா தெரியும் இருந்தாலும் அதை விவரிச்சு சொல்லணும்ல, இந்து மதம் எதுன்னா அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்னா இந்து மதம்னு ஒரு மதம் இல்லைங்கய்யா, எல்லா ஜாதியும் சேர்த்து தச்சா அது இந்து மதம், ஜாதி எடுத்துட்டு இந்து மதம் இருக்காரு என்று ஆணைமுத்து ஐயா அவர்கள் தந்தை பெரியாருக்கே விளக்கம் கொடுத்த ஒரு வல்லமையை பெற்றிருந்தவர் தான் நம்முடைய ஆணைமுத்து. இன்னொன்று, அவருடைய அறிவு நாணயத்தை பார்த்து இந்த புத்தகத்தை படிச்சு மறந்து போயிட்டேன். மண்டல் கமிஷன் அமைவதற்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தார். என்னுடைய இல்லத்திலே வந்து பலமுறை தங்கியிருக்கிறார், சாப்பிட்டிருக்கார், அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் கருத்தரங்கு நடத்த வேணும்னா நீங்க கவலையை விடுங்க, கருத்தரங்கத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுல கூட அவர் கடைசியா அவர் உங்க உடல்நலத்தை பாத்துக்கன்னு ஒரு 50,000 ரூபாய் போய் பணம் கொடுத்தது தனிப்பட்ட முறையில். அடுத்த நாள் பார்க்கற சிந்தனையாளர்ல ஆராசா கழக வளர்ச்சி இருக்கா 50,000 வருது. அவ்வளவு பெரிய நேர்மை, அவ்வளவு பெரிய தூய்மை. அந்த அப்பலுக்கேற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் எவ்வளோ அவருடைய அறிவு நேர்மை அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இவருக்கு மண்டல் கமிஷனுக்கு கொண்டு வந்ததுக்காக பாராட்டு விழா, பாராட்டு விழா நடத்துகிறவர்கள்லாம் பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள். நீங்க தான் மண்டல் கமிஷனுக்கு முழு மூல மூல காரணம் அப்படின்னு இவர் பதில் சொல்றாரு. நான் ஒரு கருவிங்க ஐயா, பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நான் தான் ஒரு கருவி, ஆனால் இதற்கு அடிநாதமும் சுருதியும் மூல ஆதாரமும் டாக்டர் அம்பேத்கர் என்று பதிவு செய்ய. ஏன்னா அதை நுட்பமாக தெரியும் எனக்கு, அதுக்கு பிறகு நுட்பமாக அதை நானே படிக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட ஐயாட்டே கேட்டேன். அப்போ ஐயா எனக்கு சொன்னார், நான் கல்லூரி கலா காலேஜ் முடிச்சு வரும்போது அம்பேத்கருக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு, யாரெல்லாம் சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன். சரி, பின்தங்கி இருக்கிறவர்கள் யார் என்பதற்கு வெள்ளைக்காரன்ற பட்டியல் இருந்தது. என்ன பட்டியல்? அன்சீயபிள், அன்டச்சபிள், அன் அப்ரோச்சபிள். தொடக்கூடாதுன்னு ஒரு ஜாதி, நெருங்கக்கூடாதுன்னு ஒரு ஜாதி, பார்க்கக்கூடாதுனே ஒரு ஜாதி. அதனால தான் புரத வேண்டாம்னு ஒரு ஜாதியில் இருந்தது. சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து விடியகாலம் 6 மணிக்குள்ளே வாழ்க்கையை முடிச்சுக்கணும். ஊரில் இருக்க அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைச்சிட்டு 5 மணிக்கு காய போட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துடணும். பகலில் வெளியே வரக்கூடாது. பகலில் ஒரு சமுதாயம் வெளியே வரக்கூடாது என்கின்ற கோட்பாட்டை கொண்டிருந்த இந்து மதத்தில் அவர்கள் அருகாமை, அதாவது அன் அப்ரோச்சபிள் இருந்தாங்க, அப்புறம் அன்டச்சபிள், அப்புறம் அன்சீயபிள், பார்க்கவே கூடாது, ஒத்திக்க ஒத்திக்கமா. இந்த பட்டியலை வெள்ளைக்காரர்கள் எடுத்திருந்தார்கள். வெள்ளைக்காரை எடுத்து ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர்னே அவன் போட்டிருந்தான். அப்போ அம்பேத்கருக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது, இவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்துடலாம்.
பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் ப்ரொவிஷன் கொண்டு விட்டார் ஆர்டிகல் 330 பழைய கான்ஸ்டியூஷன்ல. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைச்சிட்டார் கொண்டு வந்தது அம்பேத்கர். இதெல்லாம் ஐயா ஆணைமுத்து சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் இத்தனைக்கு அரசியல் சட்டத்தில் எம்எல் படித்தேன். அவர் தான் சொன்னார். பேசிட்டு இப்போ நான் கேட்டேன், பேசி அரியலூரில் பேசி முடிச்சப்பா பேசிட்டு இருந்தோம். என்னுடைய அலுவலகத்துக்கு வர வரைக்கும் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு நாள் தங்கினார், அது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். அப்போ பேக்வர்ட் கிளாஸை அமைச்சிட்டு அரசியல் சட்டத்தில் எழுதிட்டு 330 பழைய அரசியல் சட்டம் எழுதிட்டு அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் வன்னியர் பிற்படுத்தப்பட்டோர், நாடார் பிற்படுத்தப்பட்டோர், ஆனால் கேரளாவில் வேற ஜாதி யாருன்னு தெரியல, மகாராஷ்டிரா வேற ஜாதி யாருன்னு தெரியல. அப்ப யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை ஒரு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்கள் போய் எந்தெந்த ஜாதியெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களோ அவர்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் உரிய பிரிவை சேர்த்து எழுதியவர் அம்பேத்கர். அதோட நிக்கல, அதுக்கு பிறகு ஒன்று இருந்தது. அதை செய்யவில்லை நேரு அரசாங்கம் என்பதற்காக மூன்று காரணங்களுக்காக ராஜினாமா செய்தார். ஒன்று ஹிந்து கோட் பில், எல்லாத்துக்கும் தெரியும், இந்து சட்ட திருத்த மசோதாவை நேருவால் கொண்டு வர முடியல, பெண்களுக்கு சொத்துல சம பங்கு இதில்தான் டைவர்ஸு, மன முடிவுக்கு விவாகரத்துக்கு தத்தெடுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்து மத சட்டத்தில் சில திருத்தங்களை நான் கொண்டு வரப்போகிறேன், அது குறைந்தபட்சம் இந்து மதத்தை என்னால் வெளியே போக முடியல, ஒழிக்கவும் முடியல, இந்து மதத்தில் திருத்தமாச்சு செய்வன் கொண்டு வந்தார். அதை நேரு விரும்பினார், ஆனால் அங்கே இருக்கிற பிராமணர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த சட்ட அமைச்சரால் சட்டத்தை அமல்படுத்த முடியவில்லை. அதை தனக்கு ஏற்பட்ட சவாலாக, சுயமரியாதைக்கு விடுக்கப்பட்ட சவாலாக எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். அதான் நான் கலைஞர் தலைவர் கலைஞர்கள் வைத்துட்டு சொன்னேன், தலைவர் கலைஞர்களுக்கு அது புதுசாக இருந்தது. அம்பேத்கர் சொன்னார், தன்னுடைய ராஜினாமா தூக்கி எறிந்து விட்டு வந்து சொன்னார், நீங்கள் ஏன் ராஜினாமா பண்ணுறீங்க லாமினி ராஜன் கேட்டப்ப, இல்லை என்னால் முடியல, இந்த சனாதார அரசாங்கத்துக்கு முன்னால் என்னால் முடியல. நேரு வந்து தன்னை ஒரு அக்னாஸ்டிக் என்று சொல்லிக் கொள்கிறார், தன்னை கடவுள் கவலைப்பட்ட கடவுள் கவலை இல்லாத மத சார்பற்ற ஒரு சொல்லிக் கொள்கிறார். ஆனால் அவராலும் முடியல, அவருடைய மந்திரி சபையில் இருக்கிற சகாக்கள் அவரை இறங்கி விடவில்லை என்று சொல்லிவிட்டு அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னார். அதனால் நான் கலைஞருக்கு கோட் பண்ணேன், Still, I am having confidence, a day will come, a leader will emerge to fulfill my commitment. என்று சொன்னார். என்றேன் ஒரு நாள் வரும், எங்கோ ஒரு தலைவர் உதிப்பான், இந்து மதத்தின் சட்டத்தை திருத்தி பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு கொண்டு வருவார் என்று சொன்னபோது அம்பேத்கருக்கு தெரியாது கலைஞருங்கிற மகத்தான மனிதர் தமிழ்நாட்டிலே வருவார் என்று கலைஞரை வைத்துக் கொண்டே சொல்லி அதை பற்றியே கலைஞர் ஒரு மணி நேரம் பேசினார். செய்த் புதுசியான அதற்கு காரணம் என்னவென்றால், எனக்கு வந்து ஐயா ஆணைமுத்தவர்கள் போட்ட விதை ஒரு காரணம். அது இரண்டாவது காரணம் என்னன்னா, இந்த மண்ணில் பிற்படுத்தப்பட்டவர்கள் பேக்வர்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற சூத்திரர்கள், நான் பஞ்சவர்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்து விட்டேன், சூத்திரர்களுக்கு அது வன்னியராக இருந்தாலும் செட்டியாராக இருந்தாலும் முதலியாராக இருந்தாலும் கவுண்டராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்க முடியல, அந்த ஜாதிகள் பட்டியலின் இடத்துல இல்லை. எனவே இந்த நான் அமைக்கப்பட்டிருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் ஆணையத்தின் மூலமாக அந்த பட்டியலை ஒவ்வொரு மாநிலமாக தயார் செய்து அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதை நேரு செய்யாத காரணத்தினால் அதற்காகவும் நான் மந்திரி சபை விட்டு வெளியே போகிறேன் என்று இரண்டாவது காரணத்தை சொன்ன பெருமை அம்பேத்கர் உண்டு. இத ஆணைமுத்தையா அவர்களுக்கு பாராட்டுகளை சொல்கிற போது, நான் வெறும் கருவிதான், இதை செய்தவர் இதற்கு மூல சுருதியாக இருந்தவர் அறிஞர் அம்பேத்கர் என்று பதிவு செய்தவர் நம்முடைய தோழர் ஐயா ஆணைமுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர், ஒரு பெரியாரியவாதி. எனக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கணும், இதை விட்டு இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, எனக்கு வேற நிகழ்ச்சி இருக்கு. நேற்றைக்கு முன்தினம் அம்மாவுக்கு உங்களுக்கு சொல்றேன், அவினாசியில் என்னுடைய தொகுதியில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். காலையில வந்து நிறைய நிகழ்ச்சி, 6 மணிக்கு கோவை ராமகிருஷ்ணன் என்னுடைய, நான் என்கிட்ட எப்பயுமே செல் வச்சுக்கிறது இல்லை கையில், என்னுடைய உதவியாளர் ரோச்சு மூலமா வந்துட்டு வண்டியை நிறுத்தி என்கிட்ட கொடுத்தாரு. அவசரமா கோவை ரசன் பேசினார், கோவை ராமகிருஷ்ணன் பேசினார், என்னண்ணா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை இந்த மாதிரி விளாங்குறிச்சிங்கிற ஒரு இடத்துல தர்மசாஸ்திராங்கிற ஒரு கல்விக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடந்தது, அதை கண்டிக்கிறதுக்காக நாங்கள் 100 தோழர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதை கூட நான் விட்டுட்டேன், ஆனால் இப்போ ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் 5 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொன்னேன், வண்டியை நிறுத்திட்டு முதலமைச்சர் அரசியல் முதலமைச்சர்கிட்ட பேசினேன், 6 மணிக்கு வெளியே விட்டாங்க. அதோட எனக்கு மன நிறைவடையில, என்னமோ ஒரு அசாத்திய துணிச்சலாம் எங்களுக்கு இருக்க பிரியாணி தெரில, வேறு ஆசிரியருக்கு ஃபோன் அடித்தேன், அடித்து ஐயா அது மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதை ரிலீஸ் பண்ணியாச்சு, ஆனால் இதை இந்த தர கல்விக்கூடங்களில் இந்த மாதிரி பண்ணுறதையும் இந்த மாதிரி நடக்கிறதையும் நீங்கள் கண்டித்து ஒரு அறிக்கை கொண்டு வந்தேன். சுபவி வந்துகிட்டு இருக்காரு உள்ள, அப்போ தான் உள்ளுக்கு வந்துட்டேன். சரிங்க ஐயா பார்த்துக்கணும், நான் கவனிக்கிறேன் ஐயான்ட்டார்.
பச்சையா சொல்லணும்னா நமக்குள்ள பேசுனா சுபவி அவர்களுக்கே ஐயப்பாடு அறிக்கை வருமா சொல்லிட்டீங்களா அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் காலை ஆசிரியரிடமிருந்து மிக தெளிவான அறிக்கை வந்திருந்தது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், காவியை எதிர்ப்பதற்கு எல்லா கருப்பும் ஒரு இடத்துல வந்து சேர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. அதற்கான அறிகுறியை தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயாவர்களே நேற்று தொடங்கியிருக்கிறார் என்பதற்காக இந்த மேடையில் இருந்து அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கருப்பு, சிவப்பு, நீலம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும். இப்போ சொன்னாங்களே 80 வரைக்கும் ஏதோ பொது உடைமைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அதை தான் ஐயா ஆணையத்தவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அந்த மார்க்சியத்தை பற்றி நேற்று பேசுகிறபோது சொன்னார், வர்க்கமும் சாதியும் இங்கே ஒன்றாக இருக்கிறது என்று என்கிட்ட முக்கால் நேரம் பேசியிருக்கார். நான் மத்திய அமைச்சராக இருந்தாலும் கூட அவரிடத்துல ஒரு மாணவனாக கூர்ந்து கேட்பேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எல்லா நாடுகளிலேயும் மார்க்சியம் எப்படி பார்க்குதுன்னா சர்ப்ளஸ் வேல்யூ, அதான கான்செப்ட், மிகை மதிப்பு. ஒரு தட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அது அவருக்கு வந்து உற்பத்தி சாதனம். நல்லா கவனிங்க, இது உற்பத்தி சாதனம். அதுக்கு மேலே அந்த 10 ஏக்கர் நிலத்தில் 2 பஞ்சமனோ 2 சூத்திரனோ பண்ணையாளாக போய் வேலை செய்கிறான். அந்த உற்பத்தி சாதனத்தின் மீது இவனுடைய உழைப்பு செலுத்தப்படுகிறது. அப்ப அந்த சாதனத்தின், உற்பத்தி சாதனத்தின் மீது ஒரு அடிமையினுடைய, ஒரு கீழ் ஜாதிக்காரனுடைய உழைப்பு இந்தியாவில் செலுத்தப்படுகிற காரணத்தினால் உற்பத்தி கிடைக்குது, மிகை மதிப்பு வருது, லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தில் உனக்கு ஏதாவது பங்கு உண்டா? உழைக்கிறவனுக்கு பங்கு உண்டா? வெறும் நிலத்தில் விளையுமா? அப்போ நிலத்தின் மீது உழைப்பு செலுத்தப்படுகிறது, அதனால் ஒரு மிகை மதிப்பு வருகிறது. அந்த மிகை மதிப்பில் இவனுக்கு பங்கு இல்லை. எனவே இங்கே ஜாதி எப்படி இருக்கிறது என்றால், வர்க்கம் என்ன சொல்லுகிறதோ அந்த வர்க்கத்தான் இங்கே இருக்கிற சாதி. வர்க்கத்துக்கும் ஜாதிக்கும் இங்கே வித்தியாசம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் மார்க்ஸ் நமக்கு தேவைப்படுகிறார் என்று எனக்கு சொன்னவர் ஐயா அவர். எனவேதான் அவர் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இந்த மூவரையும் இணைத்து ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினார். எனவே நேற்றைக்கு நம்முடைய ஆசிரியர்கள் தொடங்கி வைத்த அந்த அறிக்கையிலிருந்து உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் கேட்டுக்கொள்கிறேன், கருப்பும் சிவப்பும் நீளமும் ஒன்றாகட்டும், காவியை வீழ்த்துவோம். 2024 வாழ்க ஐயா ஆணையத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.